அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட் ப்ளஸ் ஈக்விட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி மார்னிங் ட்ரெண்ட் அனலைஸ் பண்ணியிருந்தோம். அந்த வகையில் நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆல்மோஸ்ட்டு ஒரு பை ஆக்டிவேட்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டி பை ஆக்டிவேட்டட் கொடுத்துட்டோம், நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி இன்னும் வந்து ஆக்டிவேட்டட் நம்ம கொடுக்கல. சரிங்களா? சரி, இருந்தாலுமே இப்போ இந்த இடத்துல எடுக்கலாமா, ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துலாம். நியூ நண்பர் நம்மளோட சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு ஃபீஸ்ஃபுல்லான ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5000 வரைக்கும் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு சான்சஸாக இருந்தது. காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வந்து MT4 சார்ட்டில் நம்மளுக்கு வந்து பை அண்ட் சிக்னல் கன்ஃபார்ம் ஆச்சு, அதனால் என்ட்ரி எடுக்க சொல்லியிருந்தோம். இன்றைக்கி மார்னிங் நிஃப்டி பேங்க் நிஃப்டி கூட இல்லை நேச்சுரல் கேஸ் நம்மளுக்கு வந்து என்ட்ரி அதாவது பிரேக் அவுட்டில் பாயிண்ட் கொடுத்துருந்தோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மட்டும்தான் நம்ம பை ஆக்டிவேட்டட் கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஒருவேளை இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எக்ஸ்பைரி கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே மாதிரி மினிமம் ரிஸ்க் வச்சு வெயிட் பண்ணுறதா வெயிட் பண்ணுங்கள், நல்ல ஒரு ப்ராஃபிட்டே கிடைக்கும். சரிங்களா? சரி, அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் இஸ் 45,950. செகண்ட் டார்கெட் வந்து பார்த்திங்கன்னா 46,170. இந்த டார்கெட் வரைக்கும் போகிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பாக இருக்கும். ஆல்மோஸ்ட்டு எல்லா பேரும் ஒரு மினிமம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிட்டாங்க. சரி, புக் பண்ணால் தவறு இல்லை, ஏன்னா ஆல்மோஸ்ட் 15 டேஸ் கழித்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மினிமம் ப்ராஃபிட்டில் தான் புக் பண்ண சொல்லிடுறோம், அதனால தவறு ஒன்றும் இல்லை. சரி, அந்த வகையில் இப்போ டெக்னிக்கல் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றத நம்ம பார்த்துருவோம். இப்போ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பை ஆக்டிவேட்டட் கொடுத்தோம். இந்த இடத்துல சூப்பர் ட்ரெண்ட் இன்னும் வந்து நம்மளுக்கு ரெட்லேருந்து க்ரீனாக மாறல. அப்படி க்ரீனாக மாறிடுச்சு அப்படின்னா நம்ம ரெண்டு டார்கெட்டுமே எதிர்பார்க்கலாம். சரிங்களா? இதிலிருந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200-300 பாயிண்ட் நம்ம டார்கெட்டு இருக்குது, மாற்று கருத்து கிடையாது. சரிங்களா? ஆனால் சூப்பர் ட்ரெண்டு ரெட்லேருந்து க்ரீனாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், தப்பு இல்லை. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல பை ஆக்டிவேட்டட் ஆகுது, ஏன்னா பியூர் பாயிண்ட் ப்ரைஸ் மேலே சூப்பர் ட்ரெண்டுன்னு ADX பை சான்ஸ். ADXோட ஸ்ட்ரென்த் 17.68. இது வந்து ஒயிட் லைன் 20 above வித் க்ரீன் லைன் நம்மளுக்கு தேவை. இப்போ 5 மினிட்ஸ்லேயே ஆல்மோஸ்ட்டு கன்ஃபார்ம்டு. அப்போ வந்து நம்ம என்னென்னா 20,100 மேலே இன்றைக்கி மார்னிங்கே சொல்லியிருந்தோம். அப்போ பை ஆக்டிவேட்டட் எடுத்துக்கலாம், தவறு இல்லை. அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு நம்ம பை ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு, பேங்க் நிஃப்டியும் பை ஆக்டிவேட்டட் ஆயிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா க்ரூடாயில், இப்போ க்ரூடாயில் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்லியிருந்தோம், 7,420 மேலே தான் பை சான்ஸ். சரிங்களா? நேற்று வந்து பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட் வரைக்கும் நம்ம டார்கெட் சொல்லியிருந்தோம், ஆல்மோஸ்ட் அச்சீவ்டு ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் பிக்கிங் நடந்து மேபி ஈவினிங் மார்க்கெட்டில் ரெக்கவர் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. நம்ம மோஸ்ட்லி பியூர் பாயிண்ட்டுக்கு பக்கத்துலேருந்து தான் என்ட்ரி எடுக்க சொல்லுவோம். இது வந்து நார்மலாக பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் 7,420 மேலே பை சான்ஸும், இல்லை சார் ப்ராஃபிட் பிக்கிங் நடந்து ஏறும் பட்சத்தில் 7,340 மேலே பை சான்ஸும் எடுத்துக்கலாம். இப்போதைக்கு வெயிட் பண்ணுங்கள், ஈவினிங் மார்க்கெட்டில் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நேச்சுரல் கேஸ், நேச்சுரல் கேஸை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 237 மேலே பை சான்ஸும், செல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 227 கீழே தான் செல் சான்ஸு. ஆனால் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா பியூர் பாயிண்ட்டுக்கு கீழே வந்துடணும். அப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா 224 கீழே தான் நம்ம செல்லுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி நம்ம என்ட்ரி எடுக்க முடியாது. சரி, இருந்தாலுமே நேற்று வந்து ஒரு 10 பாயிண்ட் டார்கெட் அச்சு விடு, குடாயில் பொறுத்தளவுக்கு 100 பாயிண்ட் டார்கெட் அச்சு விடு. இன்றைக்கி ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்கள், டெய்லியுமே நம்ம ப்ராஃபிட் வரணுன்றது கிடையாது. வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் தாராளமாக நம்ம என்ட்ரி எடுத்தாவே போதுமான அளவு. வாரத்தில் குடாயில் பொறுத்தளவுக்கு ஒரு 290 பாயிண்ட்டு, என்ஜிஓ பொறுத்தளவுக்கு ஒரு 15-20 பாயிண்ட்டு கிடைக்கிறதுக்கு அதிக ஒரு வாய்ப்பாக அமையும். வாய்ப்புகள் கிடைக்கும் பட்சத்தில் என்ட்ரி எடுத்தால் போதும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட்டு நிற்காது, நல்ல ஒரு பை தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20,100 ட்ரேட் ஆகி பிரேக் அவுட் ஆகுது, அதனால் மார்க்கெட் இப்போதைக்கு ஸ்டாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக குறைவு தான். சரிங்களா? அதனால் நீங்கள் என்ட்ரி எடுக்க விருப்பப்பட்டால் நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம கொடுத்துட்டோம், 20,000 கால் ஆப்ஷனும், பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு 45,700 கால் ஆப்ஷனும் கொடுத்துருக்கோம். பிரேக் அவுட் ஆகும் பட்சத்தில் பெரிய அளவுலேயே ப்ராஃபிட் பண்ண முடியும். சரிங்களா? தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள். ரிஸ்க்கை வந்து 5,000-10,000 உள்ளே வைங்க. 5,000-10,000 ஒரு மிகப்பெரிய ப்ராஃபிட்டு தான். பெரிய அமௌண்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வந்துருமா போயிருமா ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கரைஸ்ன்றதை விட எடுக்கிற ரிஸ்க்கே கம்மியாக வச்சு அதை டார்கெட் ஒரு ஃபீஸ்ஃபுல்லான டார்கெட் வச்சு நம்ம புக் பண்ணும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ஒரு ப்ராப்பராக ஒரு மந்த்லி ஒரு இன்கம்ங்கிறது ஒரு சாதாரணமாக ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு நம்மளுக்கு டெக்னிக்கல் முக்கியம், அதை கற்றுக்கணும். ரொம்ப நிறைய சேனலை பார்த்து நீங்களே உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி வடிவமைச்சுக்கணும். என்ட்ரி எடுக்கிறதுலேருந்து ஒரு ஸ்டாப் லாஸ் எந்த இடத்துல வைக்கலான்றது முத கொண்டு நம்ம அதுக்காக தான் MT4 சார்ட்டே நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சரிங்களா? நீங்கள் தேவைப்பட்டால் MT4 சார்ட் பை பண்ணிக்கலாம். உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. இன்றைக்கு நாளைக்கு எக்ஸ்பீரியட் இதில் பெரிய லெவலே ஏர்ன் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள்.